என்னோடய நேம் ஜெமினி. என்னோடய டாபிக் கிளைமேட் சேஞ்சை பற்றி. இப்போ இங்கே வந்து கிளைமேட் சேஞ்சுனா என்னது, காஸ் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச், அது யார் யார் பண்ணுறா, அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆய் கிளைமேட் சேஞ்ச், இதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் நம்மளோட ஹர்த்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட வெதர் பேட்டர்ன்ஸில் சேஞ்ச் நடக்கும். ஸோ இதுதான் கிளைமேட் சேஞ்ச்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம குளோபல் வார்மிங் கூட சொல்லுவோம். இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து நேச்சுரல் காசஸும் பண்ணோம், ஹியூமன் காசஸும். ஆனால் ஹியூமன் காசஸ் தான் ஓவர் த பாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கிளைமேட் சேஞ்ச். இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால் என்னதுனா, ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டியை டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் காம்போசிஷன் ஆஃப் த குளோபல் அட்மாஸ்பியரை தான் ஆல்டர் பண்ணோம். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி காஸ் ஆஃப் கிளைமேட் வந்து நேச்சுரல்னு ஹியூமன் கேஸாகவும் இருக்கும். இப்போ வந்து நேச்சுரல் காஸ் பார்க்கலாம். இப்போது நேச்சுரல் காசஸ் பார்த்தீங்கன்னா வால்கானிக் எரப்ஷன். ஸோ வால்கானிக் எரப்ஷன் வந்து இந்த தீப்பொறியினால் பில்டிங்ஸ்லாம் இரிடிகேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓஷியன் கரண்ட். ஸோ இந்த ஓஷியன் கரண்ட் எப்படி காஸ் ஆகுதுன்னா, நிறைய ஃபோர்ஸஸ் லைக் விண்டோ, காற்று, இதெல்லாம் வந்து வாட்டர் மேலே வருதுனால வரும். அதாவது சுழல்னு சொல்லும், அதுதான் ஓஷியன் கரண்ட். அதுக்கப்புறம் சோலார் வேரியேஷன். ஸோ சேஞ்ச் இன் அமௌண்ட் ஆஃப் த ரேடியேஷன் இமிட்டேட் பை த சன்னால் சோலார் வேரியேஷன் நடக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் காசஸ் பற்றி. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். இங்கே அன்வான்ட் கேஸஸ் அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகிறதுனால க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டீஃபாரஸ்டேஷன்ஸ். டீஃபாரஸ்டேஷன் இதில் மரங்களை வெட்டுறதுனால நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம போகுது. ஸோ இந்த மரம் வெட்டுறதுனால அந்த இடம் வறண்டு போயிடும். ஸோ சரியான மலைகள் வராது, இதனால் கிளைமேட் சேஞ்ச் ஆகும். அடுத்து என்னென்னா கோல் மைனிங், பர்னிங் ஆஃப் ஃபாயில் ஃபியூசஸ். ஸோ இதனால் கோல் ஃபியூசஸ் எரிக்கிறதுனால இதில் இருந்து பாய்சன்ஸ் கேஸஸ் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த இண்டஸ்ட்ரீஸில் கூட ஹை அமௌண்ட் ஆஃப் பாய்சன்ஸ் கேஸஸ் வெளியே வரதுனால கிளைமேட் சேஞ்ச் நடக்கும். அக்ரிகல்ச்சர், நிறைய கான்சன்ட்ரேட்டான பூச்சி மருந்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுனால கிராப்ஸ்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதனால் கூட கிளைமேட் சேஞ்ச் நடக்கும். இப்போ கிளைமேட் சேஞ்சினால் என்னெல்லாம் நடக்கும்னா, ஃபஸ்ட் ரைஸ் இன் ஏ சீ லெவல், ஹெவி ரெயின்ஃபால் எக்ஸ்ட்ரீம் ட்ராப், அதாவது வறண்டு போகும், ரைசிங் டெம்பரேச்சர், இதெல்லாம் நடக்கும். ஆல்ரெடி ஓசியனுமோ ரெசிடிட்டியாக இருக்கும். இதில் கார்பன் டை ஆக்சைடு அசிடிஃபைஸ் சி வாட்டர். அப்போது கார்பன் டை ஆக்சைடு அந்த கார்பனேட் ஓசியனில் கம்பைன் ஆகுது, இதனால் ஓசியன் வந்து இன்னுமோ ரெசிடிக் ஆகிடும். இப்போது கன்க்ளூஷன், இதில் இருந்து நம்மளுக்கு கார்பன் ஃபுட்ஸ் கிடச்சிருக்கு, அதை ரிடியூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அக்யூரேட் டியூ டு கிளைமேட் சேஞ்சிலிருந்து எஸ்கேப் ஆகணும்னா இந்த மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணணும். வாட்டர் கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னா டர்னிங் ஆஃப் டேப் செட்ஸ் யூஸ் பண்ணாத போது அந்த டேப்லாம் டர்ன் ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி எனர்ஜி சேவ் பண்ணணும் அப்படின்னா அப்ளியன்சஸ் டர்ன் ஆஃப் பண்ணணும் யூஸ் பண்ணாத போது. வேஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணணும் எப்படின்னா கூட்ஸ் ரீசைக்கிள் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ராவல் க்ரீன் பண்ணணும் அப்படின்னா கிட்ட இருக்கிற பிளேஸில் வெஹிக்கிள் யூஸ் பண்ணாமல் சைக்கிளாக நடந்து போகணும். அதுக்கப்புறம் நிறைய ட்ரீஸ் பிளான் பண்ணணும். இது வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸில் இருந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ கோ க்ரீன், சேவ் லைஃப்ஸ்.